ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட். அவங்க மல்டி டேலண்டட், வெரி ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் வுமன் சொல்லலாம். ஸோ இட்ஸ் மை பிளஷர் டு வெல்கம் ஆர் கே விலாசினி, விஜய் விலாசினி டு அவர் இஷிதா மீடியா ஷோ. தேங்க்யூ சோ மச் விலாசினி டு ஜாயின் அவர் ஷோ. Thank you, Ishita Media. It's a pleasure, you know, like neenga pandrathu vandu it's a wonderful thing. Adhu engalukku vandu the romba realize pandra oru vishayam enna, it is not easy to reach people all over the world. So every bit of talent vandu neenga avangala honor pandrathu vandu every art, endha vidhamana oru art a irukalam, avangalukku vandu oru megaperiya oru you know, it's an encouragement. You know, bringing it to the next level of international medium and rather than that is a gift for us. So another thank you so much for inviting. Yeah, sure. Even I am lucky nu solalam. So nanu vandha indha mari media la kuda dhaan vandha Ishithanala dhaan vandha nariya per interview panna mudiyudhu, ungala mari nariya aalungala paaka mudiyudhu, ungaloda romba neram pesa mudiyudhu. So it's such a pleasure to have you as a multi talented person and also very humble person from heart. Ungaloda interviews ella paakum bodhu appadi dhaan theriyudhu. So it's pleasure is equal actually. Thank you so much. Thank you, thank you Bhutya. Okay. சோ நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கு அப்புறம் ஹவ் டிட் யூ கெட் இன் டு திஸ் விஜே ஆர்ஜே, எப்படி அந்த இன்ட்ரஸ்ட் வந்தது, வென் டிட் யூ நோ தட் உங்களுக்கு வந்து ஐடி எல்லாம் வேணாம், இந்த மாதிரி நம்ம ஆர்ட் ஃபார்ம்ல ஏதாவது பண்ணணும், எப்படி அந்த தாட் வந்தது? ஆக்சுவலி எனக்கு படிப்பே பிடிக்காது, எனக்கு வந்து டு பி வெரி ஹானஸ்ட், லெட் மீ பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டடி. எனக்கு என்ன வந்து எனக்கு மேத்ஸ்னாலே அலர்ஜி. எப்படின்னா அந்த I think ஒரு 6th 7th படிக்கிற டைம் அப்ப இந்த அல்ஜிப்ரான்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு வந்து, அந்த கான்செப்ட் வந்துட்டு எனக்கு சுத்தமா புரியல. ஆக்சுவலி ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சின்றாங்க, ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்ன்றாங்க, இங்க எங்க 2ab வந்தது, எதுக்கு வந்தது, இதெல்லாமே அதுவும் இந்த இன்டெகிரல்ஸ் டிஃபரன்சியேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நான் அப்படியே ஓடிடுவேன், எனக்கு அதெல்லாம் பார்த்தனாலே ஓடிடுவேன், எனக்கு அப்படியே புரியாது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நான் எந்த மேட்ச் கணக்கு அது கிளப்புறதுல இருந்து போடுறனோ எதுக்குமே வந்து பதிலே வராது, ஆன்சரே வராது, அதனால வெறுத்துட்டேன் மேட்ச. ஏ என்ன எல்லாருக்கும் பதில் வருது, எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹேட் மேட்ச் அண்ட் ஐ ஹேட் டு ஸ்டடி. ஸோ எனக்கு பிடிச்சது வந்து நான் ஆல்ரெடி இன்டு மீடியா ஃபேமிலியில இருந்ததுனால நான் நல்லா பாடுவேன் இப்போ சின்ன வயசுல. ஸோ ஐ வாண்டட் டு சிங்,
அண்ட் யூனோ லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு பாடணும் அப்படின்னு வரும்போது எல்லாமே வந்து நிறைய கச்சேரிகள்லாம் பாட ஆரம்பிச்சேன் பிஃபோர் வென் ஐ ஸ்டார்டட் டூயிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இட் செல்ஃப். தென் அதுக்கப்புறம் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஐம் அ வெரி வர்ஸ்ட் இன் ஸ்டடிஸ், ஸோ ஐ வாண்டட் எங்க வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படி போதும். எங்க அம்மாவுக்கு வந்து ஷி வாண்ட் மீ டு பிகம் அன் இன்ஜினியர், ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு எம்பிஏ படிக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா நான் எங்க அம்மாட்ட சொன்னமா இன்ஜினியரிங்ல மேக்ஸ் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா இருக்கணும் அப்பனா நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அங்க போய் எதுக்குடா நம்ம வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. தென் தட்டி தடுமாறி யோ சரி ஓகே போய் படிச்சு தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஸ்காம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப பார்த்தா விஸ்காம்க்கு வந்துட்டு ஒரு சீட்டுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னாங்க. டே போடா எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியே ஆகணுமே அப்படின்றதுனாலதான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தது. அப்போ வந்து காலேஜோட ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல செகண்ட் இயர் முடியும் போதுதான் வந்து அப்போ இங்க வந்து சென்னையில வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ரேடியோ ஆரம்பிச்சாங்க. அப்போ தேர் வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரேடியோ ஒன்லி ஆல் இண்டியா ரேடியோ இருக்கும், பிரசாத் பாரதி இருக்கும், தென் இந்த மாதிரி ரெண்டு ரேடியோஸ் தான் இருக்கும், கவர்மெண்டோட ரேடியோஸ் இருக்குமே தவிர. ஃபேஸ் 2 ரேடியோ வந்து அப்போ லான்ச் பண்ணாங்க. அப்போ லான்ச் பண்ணும்போது தேர் வர் 2 ரேடியோ ஸ்டேஷன்ஸ், ஒன் வாஸ் ரேடியோ மிர்ச்சி அண்ட் ஒன் வாஸ் சூரியன். ஸோ இப்போ ரேடியோ மிர்ச்சி மேட் அ வெரி பிக் இம்பாக்ட் அமங் தி டீனேஜர்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஏன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரேடியோ வந்து இப்படி இருக்குமா, இப்படிதான் பேசுறோமா, இப்படிதான் ஃபன் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் வந்து மேசிவான ஒரு ஒரு ஓப்பனிங் கொடுத்தது ரேடியோ மிர்ச்சி. அப்போ பஸ்ல நான் டிராவல் பண்ணிட்டு காலேஜ் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வரும்போது எவ்ரி டைம் தே ஸ்விட்ச் ஆன் டு ரேடியோ மிர்ச்சி வந்து. அப்போ வந்து தேர் வாஸ் சேயிங் லைக் தேர் வாஸ் அன் ஆர்ஜே ஹண்ட் ஹேப்பனிங் இன் சென்னை, ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு ஆர்ஜே ஆகலாம், ஸோ வி வாண்ட் யூ டு டூ அன் ஆர்ஜே ஹண்ட், ஸோ அதனால யூ கோ அண்ட் ரெஜிஸ்டர் இன் திஸ் மொபைல் பூத் அண்ட் சென்ட் இட் டு அஸ் அண்ட் வி வில் ரீஃபைன் யூ, ரீஃபைன் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கு ரேடியோ மிர்ச்சியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ வாஸ் லைக் நான் அப்போ வீட்டிலலாம் ரேடியோ மிர்ச்சி ஓடும், அவங்கள மாதிரியே பேசுவேன், அவங்கள மாதிரியே டிராஃபிக் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஐ ஸ்டார்டட் இமிடேட்டிங். அப்போ வந்து எனக்கு ரேடியோனா ஓ இவ்வளோதான் பேசணும், சும்மா சரளமா பேசணும் அவ்வளவுதான் அப்படின்றதுதான் எனக்கு தெரியும். அண்ட் ஆஸ் ஐ வாஸ் ஏர்லியர் ஐ டோல்ட் யூ லைக் இந்த மாதிரி ஐ வாஸ் இன்டு மீடியா ஃபேமிலின்றதுனால அங்க ஒரு சில பேர்லாம் வந்து தே ஸ்டார்டட் கனெக்டிங் ரேடியோ மிர்ச்சி பீப்புள், நிறைய பேர் அங்கே கனெக்ட் ஆரம்பிச்சது தான் எனக்கு தேவா அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, தேவா சுப்ரமணியம். சோ அவங்க கிட்ட நான் கேட்டேன், சோ ஹவு டஸ் திஸ் ஒர்க் ஆக்சுவலி, இந்த ஆர்ஜி ஹண்ட் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி நீங்க ரிஃபைன் பண்றீங்க, எப்படி வந்து இட் ஸ்டார்டட் ஆஃப் அப்படின்றது வந்து வி ஸ்டார்டட் ஆஸ்கிங். அண்ட் ஆஸ் லைக் இந்த மாதிரி நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க உங்களோட ஐடி என்ன எனக்கு கொடுங்க, ஐ வில் செக் தட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன் நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் தே கால் மீ ஃபார் தி டாப் 12 வந்துட்டு ரிஃபைன் பண்ணாங்க. மறுபடியும் திரும்ப 12 ரிஃபைன் பண்ணும்போது மறுபடியும் டாப் 6ல நான் வந்தேன். டாப் 6ல வந்ததுக்கு அப்புறமா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் சென்னை 28 வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ சென்னை 28 டீம் எல்லாருமே வந்து தே ஜட்ஜ்ட் மீ. அந்த டாப் 6ல வந்துட்டு ஆக்சுவலா என்னோட கம்பீட் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பர்சன் வந்து சதீஷ் முத்துகிருஷ்ணன், காமெடி ஆக்டர் சதீஷ் இருக்கார் இல்லையா, அவரும் நானும் வந்துட்டு அந்த டைம்ல வந்து காம்படிட்டர்ஸா இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ டுக் த டைட்டில் அண்ட் இட் வாஸ் ஆன் மை பர்த்டே ஆகஸ்ட், ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆகஸ்ட் 15th அன்னைக்கு வந்து தே ரிவீல் தட் யூனோ லைக் சென்னை இஸ் பெஸ்ட் ஆர்ஜி அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ரம் தட் வே ஐ கேம் ஆஸ் அ ஆர்ஜே. பட் அந்த இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆர்ஜே இஸ் நாட் ஈஸி, ஆர்ஜிங் இஸ் நாட் அட் ஆல் இன் ஈஸி ஜாப். சும்மா நம்ம வந்து வெளியில கேட்கறது வந்து maybe or 1 or 2% of what the output is, but ullukulla avlo vela irukindrathu enak appo dhaan theriyum. I was totally like enakku oru clue me illa. My mentor was Deva, Deva Subramaniam, adhaavadhu avanga vandu nariya ads kala voice kuduthirukanga. So she was the person Uday Ragam nu solittu oru show pannanga. Okay, avanga solli kuduka aarambichadhu appuram dhaan I was like man radio is not easy at all, it is something bigger than what we thought. So it is like a daily newspaper madri aidichu, and that is how I came into radio industry. So any point of time I would I have to thank Radio Mirchi for this, and our Radio Mirchi na ennudaiya mudhal pallikoodam, and it gave me life to what I am now. So through Radio Mirchi, yes, of course, cannot forget Radio Mirchi.
That's really nice. நீங்க இப்ப சொல்லும்போது கூட வந்து ரொம்ப கதை பேசுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுற. சோ அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கலாம்னு போல இருக்கு. போர் அடிக்காம இருந்தா சரி. இல்ல இல்ல, ரொம்ப 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 நல்லா இருக்கு நீங்க பேசுறது. சோ அது தட் இஸ் a talent you have in you, right? உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. நீங்க you said right you born in August 15th ல இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமா, எங்க அம்மாக்கு இண்டிபெண்டன்ஸ். இந்தியா ஃபுல்லா வந்து உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு நினைக்கிறேன். அத எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, எங்க அம்மா மட்டும் இப்படி தள்ளக உன்ன பெத்தேன் அப்படின்வாங்க. ஓ, ஷீ மஸ்ட் பீ வெரி ப்ரவுட். டெஃபினெட்லி ஜோசபா இஸ் a very proud mother. Of course. ரொம்ப நல்ல விஷயம். So I know that you are related to Ilayaraja, and I have seen in interviews where you saying that chinna vayasula vanda saroda romba nera irundirukanga velayadi irukanga. So avlo naanga ella paakumbodhu avlo periya music director illaya, naanga ella kaiyettu kumudra music director anga neenga na vandu kolanda maadhiri anga inga, you didn't know that you know he is worshipped across the country, right? So how is your relationship with him, and did you have any special advice that you got from him? அட்வைஸ் வந்து அட்வைஸ் சொல்ற அளவுக்கு வந்துட்டு நான் அந்த அந்த ஒரு மெச்சூர்ட் லெவல்ல இருக்கும்போது நான் அவர்கிட்டக்கே இல்லை. சின்ன வயசுல வந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆக்டிவிட்டீஸ் வாட் வி ஹவ் லேர்ன்ட் லாட் ஃப்ரம் ஹிம் இஸ் யூனோ, அதை நான் இந்த இடத்துல இப்ப சொல்லக்கூடாது, சொன்னா பயங்கர காமெடியா இருக்கும். அதை போய் நீ சொல்ற பத்தியா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அவர்கிட்ட இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்து பஞ்சாலிட்டி. Punctuality is the வேலை இருக்கோ இல்லையோ. When the clock strikes, நீங்க யாரும் வாட்சே பார்க்க தேவையில்ல. அவர் பிரசாத் ஸ்டுடியோல அவருடைய வண்டி உள்ள வரும்போது the clock will be at 7. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க பாக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா 7 மணி இருக்கும். சோ he is a man of on time. He is a man on time. And அவருக்கு மியூசிக்கை தவிர்த்து அவருடைய ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் மியூசிக்கை தவிர்த்து வேற எதுவுமே அவரு கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை, நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை. நிறைய போட்டி, நிறைய பொறாமைகள், நிறைய தாண்டி வந்திருந்தாலும் ஹி ஜஸ்ட் இக்னோர்ஸ் வாட் எவர் அதர் பீப்புள் டாக்ஸ். ஸோ இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஐயோ அவன் என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்வோம். நம்ம அவனை பழி வாங்கியே தீரான் பாரு அப்படின்வோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமா நம்ம யோசிக்கிறது. பட் லெஜண்ட்ஸை பார்க்கும்போது how did they grow அப்படின்னு பார்க்கும்போது ignorance, they just ignored those things. And அவர் வந்து apart from that, he's a very good photographer actually. He loves photography. Every time when Raja sir நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் கையில ஒரு Nikon கேமரா இருக்கும். Every time, wherever he goes, you know, like he is a man of பியூட்டிஃபுல் போட்டோகிராஃபி. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவர் என்ன போட்டோ எடுத்த போட்டோஸ் எல்லாமே நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே வந்து பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு என்னன்னா, வென் ஹி வாஸ் தேர் அட் ஹோம், ஐ வாஸ் அரௌண்ட் வந்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அத்தை வந்து சி நான் எப்படி ரிலேட்டட்ன்றத சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ரிலேட் வித் த டாபிக். எங்க அப்பாவுடைய ஓன் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் தான் இளையராஜா சார். ஸோ சொந்த மாமா எனக்கு. ஆமா. ஸோ அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அத்தை என்ன சொல்லிடுவாங்கன்னா, விலாசினி வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வரும்போது அவர் கூடவே சுத்திட்டு இருக்க, வாழை பிடிச்சிட்டே சுத்திட்டே இருப்பேன். என்ன பண்றாரு இது பண்ண அந்த வயசுல அப்ப எல்லாம் இது தெரியாதுல்ல. ஸோ அதனால சுத்திக்கிட்டே தான் இருப்போம். அப்ப பின்னாடி இருக்கிற கார்டன்ல வந்துட்டு ஒரு ஊஞ்சல் ஒன்னு இருக்கும். அதுல வந்து நீ இப்படி லீன் பண்ணு, இப்படி நில்லு, அந்த இடத்துல போய் நில்லு அப்படின்லாம் சொல்லுவாரு. ஸோ இப்ப இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அப்ப எனக்கு அதனுடைய வேல்யூ என்னன்றது தெரியும். மாமா கூப்பிடுறாரு, மாமா போட்டோ எடுக்கிறாரு, இதுதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் when days, when maturity turns out to be, when everybody has seen him as a god, seeing him as a god அப்படின்னும் போது, ஏய் அப்ப நம்ம கையில வச்சிருக்கிறதுல இட்ஸ் மோஸ்ட் ஆன்டிக் பீஸ் எவர் அப்படின்றதுதான் எனக்கு மைண்ட்ல நிறைய தோணுச்சு. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், அவர் எவ்வளவுக்குள்ள ரொம்ப அவருடைய சீரியஸா அவருடைய மியூசிக்ல இருக்காரோ அவ்வளவுக்குள்ள ரொம்ப நார்மலான ஜோவியலான பர்சன். நம்மள மாதிரிதான் ரொம்ப நார்மலா பேசுவாரு, டு பி வெரி கம்ஃபர்டபுள் வித். பட் ஹீஸ் அ மேன் ஆஃப் லிமிட்டிங் ஹிஸ் வேர்ட்ஸ். அவருக்கு பிரயோஜனமா நாலேஜபிளா ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கன்வே பண்ணணும்னா அவர் ரொம்ப அழகா கன்வே பண்ணுவார். அது வந்து எந்த டாபிக் நீங்க அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கனாலும் அவருக்கு வந்து அவருக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை வந்து, இது நீங்க கேள்விப்பட்டீங்களா, இத இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய எஜுகேட் பண்ணுவார் அவர்.
he will explore a lot of things in us. நீ இத பண்ணிருக்கியா இத செஞ்சிருக்கியான்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நிமிஷம் அதை போய் சர்வ் பண்ண ஆரம்பிப்போம். சோ அந்த மாதிரி he encourages a lot. And more than that, he's a very comedy விரும்புவாரு, jokes விரும்புவாரு. He's a very normal person. திருவண்ணாமலைக்கெல்லாம் போறாரு அப்படின்னா சும்மா அவருக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ரோட்டு கடையில போய் டீ குடிப்பாரு, காஃபி குடிப்பாரு. அவருக்குன்னு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் இருக்கு. சோ தேர் ஹீ கோஸ், அங்க போய் சாப்பிட்டு வருவாரு. யாருமே வந்துட்டு வாட் இஸ் தட் அண்ட் ராஜா சார் இங்க இருக்காரு அப்படின்னா நதிங், ஹீஸ் அ வெரி சிம்பிள் பர்சன். அண்ட் ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் கேஸ் ஆஃப் ஹிஸ் டயட், இன் கேஸ் ஆஃப் ஹிஸ் அவருக்கு வந்து அதான் சொல்லுவாங்கல்ல பிரின்சிபலோட இருக்கிறதுன்றது சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் அவர் ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஐ திங்க் நம்ம இருக்கிற இப்போ நம்ம ஜெனரேஷன்ல வந்து அந்த பிரின்சிபல்ஸ் தான் எல்லாமே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் ஹேவ் தட். We compromise on that. He never compromised on that. Right. So அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து ரொம்ப கத்துக்கலாம். அது you are really blessed to have him on your life. And no, I would love to say like I was the only kid அவர் கை பிடிச்சு நடந்த ஒரு குழந்தை, அவர் மடியில உட்கார்ந்த ஒரு குழந்தை. After their kids அப்புறமா அவர் அவர் மடியில உட்காந்து அவர் கூட நான் பியானோ வாசிச்சிருக்கேன், பாட்டுலாம் அவர் பாட சொல்லி கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து அவர் டேபிள்ல உட்காந்து சாப்பிடறாரு அப்படின்னா சாப்பாடு பரிமாறி இருக்கேன், டேபிள்ல என்ன உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்துல தட்டு போட்டு சாப்பிட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி எல்லாம் சோ லைக் யூனோ லைக் இது வந்து நான் டினையபிள் ஃபேக்டர். அது என்னைக்குமே விலாசினிய பார்த்தா கண்டிப்பா வந்து மாமா ஹி வில் ஹாவ் அ வெரி குட் ஸ்மைல். ஹி ஹாஸ் த குட் ஐ ஹாவ் அ குட் வைப் வித் இட். So, every time when I go there, inge va bring cooler. Inge va bring cooler. Illa mama birthday ku kuda na poi photo edu. Evlo photo edupa bring var. Illa mama I want to take a photo bring solli eduthukiradhu. அடுத்து அவங்க பசங்களுக்கு அடுத்து அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அது எனக்கு இருக்குன்றத நான் தைரியமாவே சொல்றேன். Wow, that is very proud actually. ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட் அது. ஐ திங்க் அது அப்படியே ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கொண்டு வரட்டும்னு நானும் பேசிக்கிறேன். ஐ திங்க் யூ ஹாவ் ப்ராட் அ டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் ராஜா சார் நினைக்கிறேன். போட்டோகிராஃபி பிடிக்கும், அப்புறம் ரொம்ப ஜாவியலா பேச. நான் அவங்க இன்டர்வியூஸ் பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, பட் ஸ்ட்ரிக்ட்னஸ்க்கு பிஹைண்டா வந்து ஒரு ஜோவியல் ஒரு ஃபன் பர்சனும் இருக்காங்க. அண்ட் ஹி என்ஜாய்ஸ் த சிம்பிளஸ்ட் திங், ஒரு டீ கடையில போய் டீ குடிக்கிறது இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் திஸ். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ஹி இஸ் அவரும் மனுஷன் தானங்க, அவரும் ஹியூமன் தானே. More than இந்த லெஜெண்ட்ஸ் நா வந்து அவங்களுக்காக ஒரு காஃபி பர்சன் இருப்பாங்க, ஸ்பெஷல் காஃபி தான் குடிப்பீங்க அந்த மாதிரி. அது எல்லாமே ஸ்டுடியோல இருக்கு, அது எல்லாமே வந்து வீட்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. எப்பவுமே வந்து வீட்டு சாப்பாடு தான், வீட்ல இருந்து ஆள் எடுத்துட்டு வருவாங்க. பட் இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ன்றது இருக்கும்ல. இப்ப நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், என்னதான் வெளியில வந்து ஒரு செலிபிரிட்டி நம்ம இன்டர்வியூ பண்றோம், நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்கறோம் அப்படின்னாலுமே லைக் அட்லீஸ்ட் ஒரு 5-10% ஆகுது நம்ம பர்சன் நம்ம சந்தோஷத்துக்காக வெளியில போறது வருதுன்னு இருக்கும்ல. சோ அது அவருக்கும் உண்டு, அவரும் வந்து ஹி என்ஜாய்ஸ் தட். அமேசிங், தேங்க் யூ ஃபார் ஷேரிங் தோஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கேம். சின்ஸ் யூ ஆர் ஓகே சிங்கரா ஆர்டிஸ்டா இருக்காங்க, விஜயா இருக்காங்க, அஜயா இருக்காங்க சொல்லிட்டே இருக்கலாம் நானு. சோ இஃப் யூ வர் ஹேவ் டு சூஸ் சம் அவார்ட்ஸ் டு ஃபாலோயிங் கேட்டகரி, ஹூம் வுட் யூ? அதான் க்வெஸ்சன். So, okay. Dubbing department, le, who suits for the best bold voice? Romba strong ana voice yaarukku award yaar kodupanga? Pramila for Vallavan Reema Sen. Wow, okay. A chinna pilla voice, like very baby cute voice. Savita for Endiran Sena. Okay. Oh, Sena, right. Who suits for angry voice? Romba கோபப்பட்டு பேசுறது கரெக்டா இருக்கு மாதிரி. யாரு? ஐஸ்வர்யா முரளி ஃபார் காஞ்சனா. மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ். ஓகே, ஆக்டிங்ல வந்து ஹூ காட் த மோஸ்ட் எக்ஸ்பிரசிவ் ஐஸ்? ஜோதிகா. ஜோதிகா, ஓகே. ஹூ கிரை த பெஸ்ட்? அழுகிற சீன்ல ரொம்ப ஈஸியா பண்றவங்க யாரு? ஜோதிகா. நிறைய படங்கள் இருக்கு, என்ன படம் சொல்லுங்க? 6 to 60 வரை,
தம்பிக்கு எந்த ஊரு, ஓகே. அதுக்கப்புறம் மகேந்திரன் சாருடைய ஓ நல்ல படமாச்சு இது, ரஜினி சார் படம் தான் அதுவும், காலா, காலா, ஓ பேட்டை, காலா, ஆஹா, ஓகே. விஸ்வாசம், ஓ நிறைய படங்கள் இருக்கு. சச்சின். ஓ வாவ், ஓகே. நான் சொல்ற படங்கள் எல்லாமே ஆக்டர்ஸ் பீயிங் வாட் தே ஆர். ரைட், ஓகே, ஓகே. சிங்கிங்ல வந்து, சின்ஸ் யூ சிங் ஆல்சோ, யுவர் ஃபேவரட் சிங்கர் எஸ்பிபி. எஸ்பிபி, ஐ திங்க். மை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் எவர் கிரீன் சிங்கர். எவர் கிரீன் சிங்கர் இஸ் ஆல்சோ எஸ்பிபி சார். அவரை மாதிரி யாராவது பாடணும் அப்படின்னா அடுத்து யாராவது பிறந்தா கூட அவரை மாதிரி பாட முடியாது. அவரை மாதிரி டைனமிக், அவரை மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், அவரை மாதிரி ஒரு தமிழ், எந்த லாங்குவேஜ் உச்சரிப்பா இருக்கட்டும், அவரை மாதிரி ஒரு எமோஷனை கனெக்ட் பண்றதுக்கு யாராலையும் முடியாது. டேக் இட் ஃப்ரம் மீ, எனி திங், ரொம்ப கர்வத்தோடய சொல்றேன், எஸ்பிபி இஸ் எஸ்பிபி, நோ படி கேன் ரீப்ளேஸ் இட். அவரோட வாய்ஸ் டிம்பர்ல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவரை மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. கரெக்ட், நானும் ஒத்துக்கிறேன். ஐ திங்க் வி ஆர் ஆல் பிளஸ் டு லிவ் இன் ஹிஸ் ஜெனரேஷன் இல்லையா. அவங்க இருக்கும் போது நம்ம ஆஃப் கோர்ஸ் ஃப்ளாலெஸ் சிங்கிங்னு சொல்வாங்க தெரியுமா, மைக் எடுத்த உடனே அந்த குரல் எங்கிருந்து வருதுன்றது யாருக்குமே தெரியாது. அது நீங்க வந்து ஒரு ஒரு எஸ்பிபி பாடும்போது இருக்கிற ஈவெண்ட்ல செக் பண்ணி பாருங்க, அவர் வந்து சும்மா அவரை வந்து நின்னு பாடும்பொழுது எஃபர்ட்லெஸ்ஸா பாடுவார். எந்த பாட்டுல இருந்தாலும் அவர் நின்னு அடிக்கடி என்கிட்ட மாட்டுறது வந்து வேல்முருகன், சிங்கர் வேல்முருகன், சிங்கர் வேல்முருகன். ஓகே, ஓ நீங்க விஜய் வாக்கிட்டீங்களா? விஜய் ராஜே, எனிதிங் இஸ் ஓகே. விஜய் ஆர் ஆர்ஜே? ஓகே, விஜய் ஆர் ஆர்ஜேல வந்துட்டு யார் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்றது கேக்குறீங்க? ஆமா ஆமா ஆமா. ஓகே, ஈஸி வைப்ல ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகி பேச முடியும். இன் ஆர்ஜேல வந்துட்டு அஜய், ஆர்ஜே அஜய். ஓகே. He was hosting Kolu Dance in Radio Mirchi. Ippo, currently he is into Fever, nanikira. Fever from Lerkar, nanikira. Easy to connect. Appro vandu VJs la vandu to romba easy a connect pandral vandu. Yo, nariya per irukanga. Nariya per vanditaanga actually. Ekka chakama, it's like mushrooms, grown mushrooms. So much of channels, so much of anchors. Makapa. Oh, okay. Everybody's favorite. Okay. Adutha vandha oru funny question da. The mockest joke that you have ever heard. A mockest joke ah? Enga appa nariya andha mock joke solvaru. Na nanichen. Abbe. Abbiya. Yen da idhu pandringa? ஏன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் தோணுது அப்படின்னு கேட்பேன். என்ன சிச்சுவேஷன்ல வந்து ஜோக் அடிக்கிறது வந்து, ஐ திங்க் இட்ஸ் எ பிளெஸிங் ஆல்சோ தட் மைண்ட் நிலைமை எப்பவும் கான்ஸ்டன்டா வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் ரொம்ப சீரியஸா ஏதாவது ஒரு நியூஸ் பாத்துட்டு இருக்கேன். அவர் வந்து ஏதோ ரெண்டு நாள் நடந்த அது ஒரு ஜோக் ஒன்று நடிச்சாரு. நான் அவர்கிட்ட சின்சியராவே அப்ளிச் பண்ணிட்டேன், உங்கள மாதிரி வேற யாராலையும் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது டாடி, ரொம்ப முக்கியமா இருக்கு. இல்ல காமெடி என்னன்னா அந்த ஜோக்கு சொல்லிட்டு அவரே சிரிப்பார். நான் அப்படி கம்முன்னு உட்காந்துருப்பேன். ஓகே, நைஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். தட்ஸ் நைஸ். அப்புறம் அடுத்தது ஒரு சின்ன கேம் தான். நான் சொல்ற ரெண்டு வார்த்தைகள் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் இமோஷன்ல சொல்ல முடியுமா? பிகாஸ் நீங்க கூட வீட்டுல இருங்க, பி ரெஸ்பான்சிபிள் டு சேவ் சென்னை ஃப்ரம் கொரோனா. ஓகே, அதான் டயலாக். சோ அது வந்து ஷைனஸ்க்கு, ஷைனஸ்ல சொல்ல முடியுமா? அப்புறம் வெக்கமா, வெக்கமா தயவு செய்து வீட்டுல இருங்க, ப்ளீஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூனோ சேவ் அவர் செல்ஃப் ஃப்ரம் கொரோனா. போதுமா இல்ல இன்னும் நான் வேற ஏதாவது சொல்லணுமா?
ஓகே ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் லூஸ் ஆச்சு பட் ஓகே யூ வாண்ட் மீ டு டு ஒன் மோர் டைம் யா ஒன் மோர் யூ கேன் தேங்க் யூ what was the dialogue you said okay இது சீக்கிரம் இருங்க be responsible to save Chennai from corona okay okay தயவு செஞ்சு வீட்டில் இருங்க பி ரெஸ்பான்சிபிள் டு சேவ் சென்னை ஃப்ரம் கொரோனா நான் சொல்றது உங்களுக்கு சேஃபாக இருக்கலாம் ஆனால் அதுதானே உண்மை ரொம்ப க்யூட்டாக பண்ணீங்க ஐ திங்க் யாராலும் வீட்டில் இருந்துருப்போம் ஓகே வெளியில் இருக்கிறவங்க யாராவது பார்த்தா பாவம் புள்ள தனியாக பேசுது அப்படின்னு பகிரங்கமா சொல்லணுமா வேண்டாமா தாய் ரொம்ப நல்லா புரியுது அப்புறம் எக்ஸைட்மெண்ட்ல தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டுல இருங்க நம்ம எல்லாரும் கொரோனாவால அஃபெக்ட் ஆயிடுவோம் ஸோ பிளீஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்டே ஹோம் யூனோ கொரோனால இருந்து நம்மள சேவ் பண்ணிக்கணும் ஓகேயா ஓகே அப்புறம் நீங்க கோவிஸ் எல்லாம் மேம் ரொம்ப நல்லா இன்வைட் பண்ணனும் நான் கேள்விப்பட்டோம் ஸோ கோவிஸ் நான் ஐ அம் எ கேர்ள் ஆஃப் இன்விடேஷன் ஒன்லி ஐ டோன்ட் ஐ வாண்ட் டு கிளியர் திஸ் நிறைய பேர் வந்து நீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆமே அப்படின்னா ஏய் அப்படிலாம் இல்லடா நான் வந்து ஐ இமிட்டேட் அ லாட் ஐ இன்ஸ்டன்ட்லி இமிட்டேட் அ லாட் ஆஃப் பீப்புள் அவங்க கூட ஒரு பத்து நிமிஷம் நான் பழகினேன் அப்படின்னாலுமே ஐ ஸ்டார்ட் இமிட்டேட்டிங் அப்பா ஐ மீன் இமிட்டேட்டிங் ஸோ அது வந்து எனக்கு ஒரு குட் அண்ட் அஸ் வெல் அஸ் த பேட் என்ன ஆயிடும்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அது எனக்கு பெரிய அப்பெல்லாம் வைக்கும் எப்படின்னா வந்து என்னையே அறியாம வேற யாரு முன்னாடியாச்சும் அவங்கள வேற யாரு சம்மந்தப்பட்ட அந்த ஆள் மாதிரி பேசுறேனோ அந்த கேரக்டராகவே மாறிடுவேன் சோ இன்னும் லைக் எங்க ராஜசருடைய மருமக இருக்காங்க இல்லையா அவங்கள மாதிரி அவங்க கிட்ட திடீர்னு பேசுவேன் நம்ம அவங்க ஐயோ அக்கா சாரிக்கா அப்படின்ற இல்ல திடீர்னு ஐ பிகம் லைக் எப்படின்னா வந்து அவங்க சொல்ற டைலாக வந்து நான் சொல்லும் போது அவங்கள மாதிரி மேனரிசம் மாறிடும் கொஞ்சம் உங்களை மாதிரி நான் ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சோ அது ஐ திங்க் ஐ வில் கெட் தட் க்ரூ யூ நோ ஓகே ஓகே ஐ அம் ஜஸ்ட் சேயிங் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட பேசுறது நான் பேசிட்டே இருக்கும் போல கோவேஷன் இல்ல ஐ அம் ஜஸ்ட் கிராஸ்பிங் யுவர் லாங்குவேஜ் ஸ்லாங் ஆக்சென்ட் ஆக்சுவலா அது இன்னும் நான் உங்ககிட்ட பண்ணியாது சோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது தானே சோ சோ ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் யூ நோ நீங்க நல்லாவே ஹோஸ்ட் பண்றீங்க இட் இஸ் யூ நோ லைக் சோ குட் டு see you வித்யா thank you so much அவர்கிட்ட நான் பேசினது வந்து ரொம்ப கம்மி மேபி அவர்கிட்ட இன்னும் நான் கொஞ்சம் விஜுவலி நான் பேச ஆரம்பிச்சனாலும் ஒரு ஒவ்வொரு கால் நான் பேச ஆரம்பிச்சனால மேபி ஐ கேன் நெக்ஸ்ட் டைம் வித்யா கிட்ட நான் பேசும்போது அவர மாதிரியே கூட நான் பேசுவேன் ஓகே மேபி அட் தி எண்ட் ஆஃப் தி ஷோ ஐ திங்க் ஹி வில் கம் டு சே தேங்க் யூ டு யூ சோ கேன் டெல் ஹிம் பேக் தட் வெல்கம் டு ஹிம் ஷூர் ஷூர் ஓகே சோ நீங்க டப்பிங்கா சிங்ஸ்டா இருக்கும்போது வந்து நீங்க ஸ்கிரிப்ட் ஃபுல்லா நமக்கு தெரியாது இல்ல கண்டிப்பா when you dub for people right so on the face reading வச்சிட்டு வந்து you have to imitate people so அது வந்து என்னால இப்ப பேச முடியல எனக்கு வந்து நீங்க இமிட் பண்றது எனக்கு ஞாபகம் வருது ஓகே சோ அது எப்படி how easy is that like அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னி இன்சிடென்ட் நடந்திருக்கா it is not easy with you actually எல்லாருக்குமே வந்து டப்பிங்ன்றது என்னன்றது புரியிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது ஏன் அப்படி நான் சொல்றேன்னா nobody knows about ஏன்னா அவங்க ஹீரோயினோட வாய்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க டப்பிங் என்ன பண்ணீங்க ஓ பேசுவீங்களா இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்
ஆனா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு ஹீரோயின் இஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் ஒன்லி வென் ஷி டெலிவர்ஸ் த ரைட் டைலாக் வித் த ரைட் எமோஷன். அவங்க என்னதான் வந்து அங்க ஆன் ஸ்கிரீன்ல பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க சாவித்ரி மேடமோட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்கனாலுமே அவங்க குரல் வந்துட்டு ஓடுது நெறி இல்ல நெறிச்சுன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. So, அவங்களுடைய ஃபேஸ்க்கு ஏத்தாப்புல we have to, you know, like, change the modulation we talk, actually. இப்போ நார்மலா என்ன இப்போ பேச சொன்னீங்கன்னா எப்படி இருக்கீங்க வித்யா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். This is what I am. பட் இப்போ உங்க ஃபேஸுக்கே நான் வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டோன் வாய்ஸ் நான் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் அண்ட் உங்களுடைய நோஸ் இது எல்லாமே வந்து எனக்கு இருக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிப்பேன். பாடி லாங்குவேஜ் அதனுடைய மேனரிசம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா என்னுடைய வார்த்தைகள் நான் பேசுற வார்த்தைகள் ஒரு சில இடங்கள்ல கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து எப்படி இருக்கீங்க வித்யா அப்படின்னு கேக்குறதுக்கும் எப்படி இருக்கீங்க வித்யா அப்படின்னு கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. So when you start matching the heroine's voice, what happens here is a magic happens. அது எப்படின்னா வந்து அவங்க நானா ஆயிடும் தன்மை. அதாவது சந்திரமுகியில சூப்பர் ஸ்டார் சொல்ற ஒரு மாதிரிதான் ஒருத்தர் இன்னொருவராக மாறும் தன்மை. அது வந்து நாங்க இன்ஸ்டன்டா பண்ணணும் கேக்குறதுக்கு இட் வில் பி வெரி ரொம்ப காமெடியா இருக்கும். பட் இப்போ வந்து என்னுடைய நார்மல் வாய்ஸ் இதுதான் ஆனா என்னுடைய நார்மல் வாய்ஸ்க்கு என் ஃபேஸுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்ப அதுவே ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு நீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் பாத்திருக்கீங்களா? சிவகார்த்திகேயனோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம். ஓகே அந்த படம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் வில் பி வெரி ஃபேமிலியர் ஃபார் யூ. கண்ணை மூடிட்டு கேட்டா ஸ்ரீதிவியா பேசுற மாதிரியே இருக்கும். கண்ணாடியை போடு சொல்றேன். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்கவா இருக்கு. ஆமா லவ் லெட்டரா எனக்கா வேணாம். ஐயோ படிக்கிற வயசுல லவ் எல்லாம் பண்ண முடியாது வீட்டுல தெரிஞ்ச ஆட்டி பின்னி எடுத்துருவாங்க. இது ஒரு டோன் ஆஃப் வாய்ஸ். இது வந்து ஒரு 12th படிக்கிற ஒரு பொண்ணு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்க்கு ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபேஸ் ரவுண்ட் ஃபேஸ் வித் அ வெரி ரொம்ப குட்டி நோஸ் அண்ட் அவங்க பேசினா அப்படி இருக்கும். அப்ப பேசும்போது நான் இப்படி நார்மலா நான் பேசினா நல்லா இருக்காது. சோ என்னோட நுனி நாக்கில நான் பேசணும். சோ அண்ட் டப்பிங்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது வந்துட்டு ரெண்டு மூணு விஷயங்கள் என்னன்னா வந்து சீக்வன்ஸ்ல அழறது சீக்வன்ஸ்ல சிரிக்கிறது அண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஹீரோயின் வந்துட்டு மலையில மேல ஏறி ஓடி போய் கால் தடுக்கி ஸ்லிப் ஆகி கீழே விழறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் அப்போ வாட் ஆல் பி டூ இன் தி பிரசன்ஸ் வாட் நம்ம நிஜமாவே அந்த இடத்துல இருந்தாலும் நம்ம எதை கொடுப்போன்றத நான் ஆர்டிபிஷியலா நின்னுகிட்டே நான் பேசணும். எப்படின்னா இப்ப வந்து சோ இந்த மாதிரி நான் தடுக்கி விழும்போது எனக்கு என்ன எஃபெக்ட் தோணும் சோ அது அது நான் வந்துட்டு ஐ ஹாவ் டு பிரிங் இட் இன் மை வாய்ஸ். சோ இது வந்து நான் லைவ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்போ நான் வந்து நார்மலா அழறேன்னா இந்த மாதிரி அழுதுடலாம். ஆனா ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் வந்துட்டு அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட பாடி ஷோல்டர் வந்து இப்படி ஆடும் திடீர்னு வந்துட்டு அவங்க மூச்சு இப்படி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இப்படி பண்ணுவாங்க. சோ இது எல்லாம் கலந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும். சோ இது சீக்வன்ஸா பண்ணும் போது என்ன ஆயிருன்னா நார்மலாவே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு இந்த மாதிரி ரொம்ப சீக்வன்ஸா ஓடி வந்து அழகுன்னா வி எங்களுக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா எங்களோட பிரீதிங் பேட்டர்னே மாறிடும் அந்த டைம்ல. அதுலயும் வந்து ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா வந்து டேக்ஸ் எடுப்பாங்க ரொம்ப ஸ்கிரீன் பண்ணி பண்ற சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப வந்து அடி தொண்டையில இருந்து கத்தணும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பயங்கரமா எக்ஸ்ட்ரீமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஆனா நம்மளுடைய வாய்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப லோவா இருக்கும். சோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ற இடத்துல இருக்கும் போது தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் தேர். இட் இஸ் நாட் ஈஸி டூயிங் டப்பிங். டயலாக் பேசுறது மிரட்டி பேசுறது சிரிச்சு பேசுறது அழுது பேசுறது இது எல்லாம் இருந்தாலுமே மேக்சிமம் நீங்க ஸ்கோர் பண்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது அதே மாதிரி வந்து அழறது அதே மாதிரி சீக்வன்ஸ்ல சிரிக்கிறது சிரிக்கிறதுலே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சிரிப்பு இருக்கு. இப்படி ஒரு சிரிப்பு இருக்கு இப்படி ஒரு சிரிப்பு இருக்கு இப்படி ஓபன் லாஃப் இருக்கு வாவ் இந்த மாதிரி ஒரு சிரிப்பு இருக்கு. சோ இது இது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணும்போது யூ சூஸ் தட். அதே சமயத்துல வந்து ரொம்ப ஓப்பனாவும் லாஃப் பண்ண முடியாது அவங்க ஃபேஸுக்கு வந்துட்டு நீங்க அதை ரொம்ப மினிமைஸ் பண்ணி லாஃப் பண்ணணும். சோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் அந்த கேரக்டரே முழுமையாகும்.
இப்போ நீங்க எந்திரன் படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து இந்த சனா கேரக்டர்ல வந்து ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல வரும்பொழுது அவங்க எத்தனை எத்தனை மெசேஜஸ் எத்தனை போன் கால்ஸ், ஏதாவது ஒன்னுத்துக்கு நீங்க வந்து ரிப்ளை பண்ணிருக்கீங்களா? மேட்ரிக்ஸ் மண்டை புக்கு கொடுத்துருக்காரு பாரு, ஃப்ரிகனாமிக்ஸ், ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் லவ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புக்கா கொடுப்பாங்க? காதல் ரத்து தான், ரத்து ரத்து தான், முடியாதுப்பா, என்னால இதுக்கு மேல முடியாது, நீங்க உங்க வழி உங்க தனி வழியில போங்க, நான் என் வழியில போறேன், ஓகே, டோன்ட் கெட் இன்டு எனி ஐடியாஸ். இது வந்து அவங்க சொல்ற டைலாக் வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல ஒரு பொண்ணு பயங்கர ஸ்டைலிஷா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. இது எல்லாமே வந்து நான் என்னுடைய தமிழை லிமிட் பண்ணிட்டேன். இப்ப இதே டைலாக் நான் வந்து நார்மல் தமிழ் பொண்ணா சொல்றேன் அப்படின்னா, உங்க வழி உங்க தனி வழியில நீங்க போங்க, என்னோட வழியில நான் போறேன், புக்ஸ் கொடுத்துருக்காரு பாரு, த்ரிகனாமிக்ஸ் தான், அதுவும் ஒரு லவ் பண்ற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து முழு தமிழ்ல நான் பேசுறது, ஃபுல்லா என்னுடைய தமிழ் உச்சரிப்பு எல்லாமே முழுசா இருக்கும். ஆனா ஐஸ்வர்யா ராய்க்கு சவிதா அவங்க பேசினது வந்து இட் லிமிட்ஸ், தேர் இஸ் த ஸ்டைல் இன் ஹர், எப்படின்னா புக்ஸ் குடிச்சிருக்காரு பாரு, ஃப்ரிகனாமிக்ஸ், லவ் பண்ற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுப்பாங்களா? நோ, கெட் டோன்ட் கெட் இன்டு எனி ஐடியாஸ், ஓகே, நீங்க உங்க வழி உங்க தனி வழியில போங்க, நான் என் வழியில நான் போறேன். சோ ஏன் வழியில நான் வழியில் நான் போறேன் அப்படின்றது வந்து அவங்க குறைச்சிருவாங்க, லிமிடேஷன் குறைச்சு. இட் பிகம்ஸ் என்ன லைக் வென் யூ பிளெண்ட் தட் வாய்ஸ், அந்த கேரக்டராகவே நீங்க அந்த ஆட்டிடியூட அவங்களோட வாய்ஸ்ல கொடுக்கும் பொழுது அந்த கேரக்டர் ஃபுல் ஆயிடும். நீங்களே கம்ப்ளீட்டா மாறிடுவீங்க. எப்படின்னா வந்து நம்ம தமிழ் வெட்டிங்க்கு போறதுக்கும் ஒரு 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 ஃபாரின் வெட்டிங்க்கும் போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஆப்வியஸ்லி பசங்க எல்லாம் கலாய்க்கும் போது சொல்லுவாங்க, பக்கத்துல வரும்போது மட்டும் பீட்டர் ஆயிடுவாடா அவ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. சோ தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். I think actors கூட கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன், because they have the script and அவங்க த்ரூ அவுட் தி கரெக்டராவே அந்த மூவில இருக்குல்ல. பட் டப்பிங் அடிச்சா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போலன்னு எனக்கு இப்ப தெரியுது. ரொம்ப கஷ்டம். அந்த அதுல இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்குங்க, என்னன்னா ஒரு படத்துக்கு வந்து நாங்க ரெண்டு நாள் தான் எடுப்போம், ஒரு படம் பினிஷ் பண்ண ரெண்டு நாள் தான் ஆகும். ஒரு சில படங்கள் வந்து ட்ரிம் பண்ணாம, அதாவது எடிட் பண்ணாம ஃபுல் வெர்ஷன் 3.5-4 hours ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து டப் பண்றதும் இருக்கு. ஸோ இட் டேக்ஸ் அபவுட் 2 extra 1 more day டு கம்ப்ளீட் மை போர்ஷன். ஸோ போர்ஷன் போர்ஷன்ஸா எடுக்கும் போது அந்த மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப இன்னும் கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல் மூவி பேசி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த எடிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் ஒன்று கூப்பிடுவாங்க. கரெக்ஷன்ல கூப்பிடும் பொழுது நம்ம ப்ரீவியஸா பேசின வாய்ஸுக்கும் இப்போ நம்ம வந்து எடுக்க போற அந்த கரெக்ஷன் வாய்ஸையும் மேட்ச் பண்றதுன்றது, அந்த ஃபீலையும் மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதையும் தாண்டிதான் நிறைய ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் மேஜிக் வித் த வாய்ஸ். ஸோ அதனால இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஓகே, ஸோ வாட் ஹவு டு யூ லைக் சேவ் ப்ரொடெக்ட் யுவர் வாய்ஸ், லைக் ஏதாவது நீங்க டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணுமா? இல்ல நான் எஸ்பிபி சார் மாதிரி தான், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் என் தொண்டை நான் என்ன சொன்னது கேட்கும், நான் கோல்டா ஏதாவது குடிச்சிருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் கேட்கும், ஹாட்டா குடிச்சிருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் கேட்கும், இட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். ஸோ அதனால எஸ்பிபி சார் நீங்க பாருங்க, அவர் என்ன சாப்பிட்டாலும் அவர் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். அவர் வந்து கேர் பண்ணிப்பாரு, பட் அவர் வந்து ரொம்ப பாத்துக்கணும் இயல்பா நார்மலா, ஓகே இது சாப்பிட்டா ஓகே, ஓகே ஓகே, நீ உன் கண்ட்ரோல்ல இருந்துக்கோ, அதோட அவ்வளவுதான். ஓகே, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஒரு சின்ன கேம் மாதிரி தான். ஸோ நான் கொஞ்சம் டயலாக் சொல்றேன், அது கேட்கும் போது வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து, நீங்க வந்து எல்லா மூவி ஆஃபரும் வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரி தான் கேள்விப்பட்டோம், ஏன் இப்படி பண்றீங்க? இது என்ன எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு? இல்ல உங்களுக்கு நிறைய மூவி ஆஃபர்ஸ் வந்திருக்குல்ல, பட் ஐ ஹர்ட் லைக் தட், பட் யூ ஆர் வெரி சூசி போல. ஆக்சுவலா நான் அதுக்காக ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் இப்போ, ஏன்னா நான் வந்து ஆதித்யால இருக்கும் பொழுது ஓகே ஓகே படத்துல ஜாங்கிரி அந்த கேரக்டருக்கு வந்து நடிக்க சொன்னாங்க. அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு நிறைய கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொலஸ்ட்ரால் அப்ப வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது.
சோ அப்ப வந்து சேனல்லயும் விடல. சோ அதனால நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு இப்ப ராஜேஷ் சார் கிட்ட நான் எப்போது பேசும்போது சொன்னேன், சார் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார், உங்க படத்துல நான் நடிக்க மாட்டேன். அதே மாதிரிதான் பாண்டிராஜ் சார் படத்துலயும் ஆச்சு. இது நம்ம ஆளு படத்துல சூரி சாருடைய பேரா நடிக்கிறதுக்காக கேட்டாங்க. பெரிய மல்டி மில்லியனர் ரேஞ்சுக்கு பேசினேன். இப்போ மறுபடியும் திரும்ப சார் கிட்ட போயிட்டு, சார் அறியா பிள்ளை தெரியா தவற பண்ணிட்டேன், ஏதாவது பாத்து பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இன்னும் லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. சோ பட் ஸ்டில் ஐ டிட் ஒரு ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்னு நான் நடிச்சேன், இப்படிக்கு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிட் த லீட். அதுக்கப்புறம் இங்க வந்து பிளாக் ஷீப் யூடியூப் சேனல் ஒன்னு இருக்கு. ஸோ பிளாக் ஷீப் யூடியூப் சேனலோட ஒரு ஒன் ஆஃப் த ரேண்டம் வீடியோல ஒரு அன்னி கேரக்டர் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ டிட் அ ப்ரோமோ ஃபார் பெனோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா லைஃப்ல வந்து ரியல் லைஃப்ல சாதிச்ச பெண்களுடைய ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்ற ஒரு ப்ரோமோ. அது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு 23 இயர்ஸ் பொண்ணுக்கு வந்துட்டு நான் அம்மாவா நடிச்சேன். பட் அது பாத்தீங்கன்னா அம்மா மாதிரி தெரியாது, நானும் அவ்வளவு சிஸ்டர்ஸ் மட்டும் தான் இருப்போம். பட் ஐ டுக் த கேரக்டர் ஆஃப் த மதர். ஸோ இட் ரிவீல்ட் அ வெரி வெரி குட் மெசேஜ் ஆக்சுவலி. அது பார்த்தா உங்களுக்கு புரியும், லைக் சோ லைக் பீப்புள் சோ கெட் சிம்பத்தி ஆன் மீ, சோ சோ அட்டாச் டு மீ, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் அது. பட் ஐ லவ் டு டூ நெகட்டிவ் ரோல்ஸ். Oh wow, okay, that Billy character, huh? Nice. அம்மா கண்ணு பெருசா இருக்குல்ல, நான் நிறைய பேர் அதான் சொன்னா உன் கண்ணு பெருசா இருக்கு நீ வெள்ளி ரோல் பண்ணுவே, என்னடா அது லாஜிக்கே இல்லடா, கண்ணு பெருசா பாப்ப ஜோதிகா ஏதா நடிக்க ஜாஸ்தி இருக்கும்ல ஐஸோட. சோ நீங்க கோவப்படும் போதும் நீங்க அந்த ஸ்பிரிட் அப்படியே வந்து கோவப்படுற மாதிரி எல்லாம் வரும்போது ஐஸ் அப்படியே நீங்க ஏதாவது சொல்றீங்க வித்யா, ஏதோ ஸ்பிரிட் கிரீட்டிஸ் ஃப்ரைட் கிரீட்டிஸ் பிராண்ட் ஆகிட்டான்றீங்க, எனக்கு என்ன தெரியல. நீங்க வில்லியா நெக்ஸ்ட் டைம் நடிங்க, அப்ப நான் சொல்றேன். நான் சொல்றது வந்து இங்க கண்டிப்பா அப்படியே ஜூம் பண்ணாமே இருக்கலாம் உங்க ஃபேஸ், பிகாஸ் கண்ணு அப்படியே நல்லா தெரியும் போல. மூஞ்சில அது மட்டும் தான் தெரியுது போல இருக்கு. இல்ல பிக் ஐஸ் ஆர் மென் ஃபார் பியூட்டி ரைட். இப்ப கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோயின்ஸுக்கும் வந்து பிக் பிக் ஐஸ் இருக்கும். சோ பிக் ஐஸ் அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, அது என்னன்னு தெரியல. நல்ல விஷயம் தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து இவங்க என்ன, இவங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, சோ சான்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இந்த டயலாக கேட்டா எனக்கு யார் ஞாபகம் வருதுன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆஃப் கோர்ஸ் ஷி இஸ் an amazing, she is my junior நினைக்கிறேன். ஆமா, she is my junior, school junior. Okay, okay, and a very good friend. And she had a very very vulnerable life. Okay, yeah, I have seen her in TED talks நினைக்கிறேன். சோ அங்க அவங்க ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க, it was very inspiring actually. அதோட இன்ட்ரஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் கூட இருக்க கூட இருந்து டிராவல் பண்ணதுல நிறைய விஷயங்கள் நான் பாத்திருக்கேன். She is a very vulnerable woman, very versatile woman she is. She's a very bold woman. ஐஸ்வர்யா கிட்ட பேசணும் அப்படின்னாலுமே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன் யோசிப்பாங்கன்னா, ஆர் வி ரைசிங் த ரைட் க்வெஸ்சன் டு த ரைட் பர்சன்ன்றது வந்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு தான் அவகிட்ட கேட்பாங்க. ஸோ ஷி இஸ் தட் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஷி இஸ் வெரி போல்ட் உமன். ஓகே ஓகே, எப்போதான் நீங்க அரசியலுக்கு வரீங்க தலைவர்? ஓகே, லோலா குட்டி சுகமானோ, யார் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னது? நான் நல்லா ரிசர்ச் பண்ணி தான் வரோம் இன்டர்வியூக்கு. சொல்லுங்க லோலா குட்டி, எப்படி இருக்கீங்க? லோலா குட்டி கான்செப்ட் வந்து ஆதித்யா சேனல்ல வந்து இப்போ நந்தினின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், அவங்க வந்து அந்த ஜில்லுன்னு ஒரு காதல்ல வடிவேல் சரோட பேரா வருவாங்க. நான் யாரு அப்படின்னு சொல்லி, இந்த அடி இந்த வீட்டுல நான் யாரு அப்படின்னா, ஏன் கேட்கல குரோமா அவன் கேட்டுச்சு, என்னை கூப்பிட்டது கேட்டுச்சு அப்படின்னு ஒரு கேரக்டர் பேசுவாங்க தெரியுமா. அமைதியா பேசுங்க, அப்படி கொஞ்சம் சத்தம் எல்லாம் பேசுங்க, அப்பா மாடியில இருக்காரு அப்படின்னா, என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்க மாமா, இந்த டைலாக் வரும்ல, அதுல நடிச்சிருப்பாங்களே ஒரு ஒரு ப்ளூ கலர் சாரி போட்டுட்டு. சோ நந்தினி வாஸ் த ஒன்லி ஃபீமேல் ஆங்கர் இன் ஆதித்யா டிவி அப்போ லான்ச் பண்ண போது. சோ அவங்க ஷி ஸ்டார்டட் இன்டர்வியூ லாட் ஆஃப் பீப்புள். சோ நடுவுல வந்து ஷி டுக் அ பிரேக். எனக்கும் வந்து என்னுடைய ரேடியோல ரிசர்ஷன் டைம்ல லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட்னால நான் வெளில வந்துட்டேன். அப்போ சன் மியூசிக்கு தான் நான் ஆக்சுவலி ஆடிஷன் போனேன். பட் ஆக்சிடென்ட்லி தே கால்ட் மீ டு டூ அன் அதர்
ஹோஸ்டிங் இன் ஆதித்யா சேனல். ஸோ ஆதித்யா சேனல்ல இருக்கும் போது எங்களுக்கு வந்து ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க பண்ண மாதிரி தான் கோவைசல்லா மேம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் கோவைசல்லா மேம் மாதிரி பண்ணேன். இப்போ இந்த கேரக்டர் கோவைசல்லா மேடமோட வாய்ஸ் பண்ணும், ஆனா இதுக்கு ஒரு கான்செப்ட் எங்க இருந்து பில்ட் பண்றது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ சேனலுடைய ஹெட் என்ன சொன்னாரு, ஹேவ் யூ சீன் லோலா குட்டி அப்படின்னு கேட்டாரு. யார் சார் அவ அப்படின்னு, இல்ல நீ போய் நெட்ல போய் சர்ச் பண்ணி பாரு லோலா குட்டியோட ஷோஸ் பார்த்தா. தட் வாஸ் அ மலையாளி ஷோ, மலையாளம் ஷோ, வெரின் த ஹோஸ்ட் வில் பி லைக் வெரி ரொம்ப நாட்டியஸ்டான ஒரு ஹோஸ்ட். அவங்களோட அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபார் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா தாவணி போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு யாரா இருந்தாலுமே லோலா குட்டிக்கு வந்துட்டு அப்படி அசால்ட் பண்ற மாதிரி அந்த கேரக்டர், இன்டர்வியூ பண்றதா இருந்தாலும் சரி கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சரி சும்மா அப்ப அது அப்படிதான் பேசும் அந்த மாதிரி கேரக்டர், ரொம்ப கலகலகலகல டைப் ஆஃப் கேரக்டர், கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர். இத வந்து நீ ரெசிப்ரோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் சார் நியாயமா அதான் பேசுங்க, என் மூஞ்சில பெருசா தெரியறது கண்ணு மட்டும்தான், நீங்க கண்ணாடி போட்டு பேசுங்கன்னு சொன்னா என்ன சார் நியாயம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்ன உடனே அந்த டைம் அப்போ ரிக்ஷாக்காரன் படத்துல அந்த ஒரு தமிழ்ல ரிக்ஷாக்காரன் படத்துல வந்து கவுண்டமணி சாருக்கு பேரா ஒரு பொண்ணு வந்து சாரி கட்டிட்டு கண்ணாடி போட்டு கொடை வச்சுட்டு வரும், இவர் தான் கவுண்டமணி சார் தான் போய் டிராப் பண்ணலாம் வருவார், நீங்க அந்த காமெடி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த காமெடி போயிட்டே இருக்கும்போது எங்க சேனல் எடுத்து சொன்னாரு, பெசாமணி ஒண்ணு பண்ணு, நீ பாவட தாவணி கட்டிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கொடை பிடிச்சிட்டு ஒரு ஷோ பண்ண, டிஃப்ரெண்டா இருக்கும் லோலா குட்டி மாதிரியே. என்ன சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார், என்னை பார்த்தா காமெடி பீஸ்ன்னு தெரியும், ஆனா ரொம்ப பெஸ்டான காமெடி பீஸ்ன்னு யாரும் நினைச்சிட்டாங்கன்னா ரொம்ப பேட் ஆயிடும் சார், நீ இதை பண்ணு, நீ இதை பண்ண யூ வில் பி ஐடென்டிஃபைடு அப்படின்னாரு. எப்படி சார் சொல்றீங்கன்னா எல்லாருமே நார்மலா தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அப்நார்மலா பண்ற சோ அதனால ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த டைம் அப்போ லோலா குட்டிக்கு பதிலா என் பேர் வந்துட்டு அலட்டல் அலமேலுன்னு வச்சிருந்தாங்க. எப்படின்னா சாயந்தரம் எவ்ரி வீக்கெண்ட் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஒரு பொண்ணு கொடை புடிச்சிட்டு கண்ணாடி போட்டுட்டு கோயசர்ல வச்சுல பேசுன்றது எல்லாருக்கும் அப்போ ரொம்ப ரெஜிஸ்டர் ஆனது. கீச் 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 கீச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு கூட ஆஃப்டர் ஐ லெஃப்ட் ஆதித்யா ஆல்சோ ஒரு ஒரு இவெண்ட்ல வந்து ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டாரு, இந்த ஆதித்யா டிவியில கீச் கீச்சுன்னு பேசுறது நீங்க தானே அப்படின்னாரு. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு சார், இதெல்லாம் வந்து வெளியில நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அதோட வீடியோவே இருக்கும். ஆமா கொஞ்சம் போக ஆரம்பிச்ச டைம்ல நான் வெளில வந்தேன், அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் எ மிராக்கிள் தான். ஓகே ஓகே. சோ நீங்க ஒரு எலிஜிபிள் பேச்சலரா இருக்கீங்க, சோ டு யூ ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் யுவர் ஹப்பி வரப்போற மாப்பிள்ள எப்படி இருக்கணும்? இல்ல நான் டு பீ வெரி ஃப்ராங்க் இன் திஸ் இன்டர்வியூ, ஐ காட் மேரிட் ஒன்ஸ் அண்ட் ஐ அம் டிவோர்சி. I don't have any regrets to convey this because yes. I'm so happy in what I am now. So anala to be very honest, I don't want anybody to get sympathy on me. Enakku adu pidikka pidikkadhu. I took a very wrong decision in the time of 2014 by choosing the wrong person who doesn't deserve my love or doesn't deserve for what I am. So I'm the only child, so anala vandu நம்பிக்கை துரோகத்தை எல்லாத்தையும் விட நான் வந்து எப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, என்ன வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க ஆப்பர்ச்சுனிட்டி, அது ப்ராப்ளம் கிடையாது, பட் என்னை வச்சு பல பேருடைய லைஃபை ஏமாத்துறதுன்றது வந்து தப்பு. ஸோ தட் ஷுடன் ஹேப்பன். இன்னார் வீட்டு பொண்ணை கட்டிருக்கோன்ற போது அவங்களுடைய நேமை யூஸ் பண்ணி மத்தவங்களுடைய படிப்பை ஸ்பாயில் பண்றதோ மத்தவங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ற இஷ்யூல தான் the person was there, and once I identified it, I made it very clear that this is not my piece of cake, this is not the life I want.
ஸோ அது வெளியில வந்துறது பெட்டர்ன்றது எனக்கு தட் இஸ் அ குட் ஆப்ஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ எம் அ போல்ட் வுமன் டு கம் அவுட் அண்ட் சே த ட்ரூத், பிகாஸ் என்னதான் வந்து ஆப்போசிட் சைட்ல வந்து அவங்களால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பெருசா சொன்னாங்கனாலுமே ஐ நோ வாட் ஹஸ் ஹேப்பன் அண்ட் ஐ ஹாவ் ஃபியூ பீப்புள் அரவுண்ட் மீ, குட் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் மீ ஹூ நோஸ் அபவுட் மீ. ஸோ ஐம் கம்ப்ளீட்லி ஓகே, ஐம் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனி 1% ரிக்ரெட் கூட கிடையாது எனக்கு. ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் ஐ வில் பி ஹாப்பி லைக் யூனோ நான் ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன், நான் சந்தோஷமா தான் நான் தனியா இருக்கப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அது தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஐ திங்க் இது வந்து ரொம்ப பேருக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி, பிகாஸ் ஐ நோ மெனி பீப்புள் ஆர் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ டோன்ட் ஹாவ் எ கிரேட் மேரிட் லைஃப் பட் ஸ்டில் அவங்க வந்து சோசியல் நார்ம்ஸ்னாக்காக வந்து தே வில் பி பைண்டட் டுகெதர் இல்லையா, ஆனால் டு கம் அவுட் ஆஃப் இட் அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரீடம் வந்து எவ்வளோ நல்லது எவ்வளோ என்ஜாயபிள் ஆனது வந்து வெளியே வந்ததான் தெரியும். See, there are two things in this, Vidya. I would like to make it clear. என்னன்னா we are bound into a society where ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து அவங்களுக்கு உண்மையா இருக்கணும், அவங்க கூடயே கடைசி வரைக்கும் இருந்துடணும். அதுக்கப்புறம் வந்து வி ஹவ் பீன் பிராட் அப் லைக் தட், ஏன்னா நம்ம அப்பா அம்மா எல்லாருமே நம்ம பார்த்து அப்படிதான் வளர்ந்துருக்கோம். பட் நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த காலத்துல வந்து தேர் வேர் சம் கைண்ட் ஆஃப் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு லிட்டில் பிட் ஆஃப் லவ், லிட்டில் பிட் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஃபாதர் அண்ட் மதர். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் அப்பா அம்மான்னு நம்ம யோசிக்கிறோம், பட் அவங்களுடைய லைஃப்குள்ள வந்துட்டு தேர் வேர் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு புரிதல் இருந்துகிட்டே இருந்தது. ஓகே, ஸோ அண்ட் தட் இஸ் வை தே டிட் நாட் தலையெழுத்தேன்னு இவரை கட்டினதுனால நான் வந்து வேற வழி இல்லாம நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி தேர் இஸ் சம் லவ் அண்ட் ட்ரஸ்ட் தட் வாஸ் ஆக்சுவலி தேர் லைங் இன் பிட்வீன் தெம். ஆனா இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு, இந்த காலத்துல வந்து எவ்ரிதிங் எவ்ரிபடி வாண்டட் டு பி லைக் இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இருக்கு. அது தட் வில் நாட் ஹேப்பன் அண்ட் தட் இஸ் அ யூனிவர்சல் லா, தட் வில் நெவர் ஹேப்பன். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் வாட் யூ வாண்டட் டு கெட், ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேர். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னா லவ் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. இன் கேஸ் ஆஃப் சொசைட்டில ஒரு மெக்கானிக்கலான ஒரு லைஃப்ல இருக்கும் பொழுது வந்து ஜஸ்ட் பீஸ் ஆஃப் கேக் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பொண்ணுன்றது வந்து ஜஸ்ட் பீஸ் ஆஃப் கேக் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து லேக்கிங் ஆஃப் லவ் இருக்கிறதுனால ஈஸியா யாராவது ஒருத்தர் ஆறுதலுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட மயங்கிடுறோம். பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான் அண்ட் பசங்களும் அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும்போது ராங் பீப்புள் கெட்டிங் இன் டச் வித் ராங் பீப்புள்ன்றது இப்ப நிறைய நடக்குது. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆதி காலத்துல அதாவது ப்ரீவியஸ்லி அதாவது நம்ம அப்பா அம்மா காலத்துக்கெல்லாம் முன்னாடியே ஒருத்தர் வந்து ரெண்டு பொண்டாட்டி கட்டுறது மூணு பொண்டாட்டி கட்டுறதுன்றது இட் வாஸ் தேர். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒருத்தங்க கிட்ட இருக்கக்கூடிய புரிதல் வந்து இல்லை அப்படின்ற போது இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க போய் அவங்க அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னா தட் வாஸ் அது 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 நிறைய வருஷமா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம்தான். இப்ப வந்து அதை பார்த்துட்டு என்ன இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்றது ஏ ரொம்ப டூமச்சா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அப்பவே நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம்தான். இங்க எதனால அவங்க போறாங்க, எதா யாருடைய லைஃப்லயுமே ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரே ஒய்ஃப் கூடயே வந்து இருந்து கிடையாது. நம்ம உண்மையை ஒத்துக்கணும், கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபிளர்ட் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒரு அதர் பார்ட் ஆஃப் த லைஃப்ல யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. அதுதான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு வந்தது. நம்ம புதுசா வந்து தெரியுமா என்ன விட்டுட்டு வேற யாருக்கிட்டே அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னே இதுக்கு முன்னாடி நடந்ததுதான். மேபி நம்மளோட ப்ரீவியஸா இருந்த நம்மளுடைய ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சில அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ இவ்வளவு சொல்ற உங்க அப்பா இந்த கூத்தெல்லாம் அடிச்சவர் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. So it was already existing. இப்ப வந்து என்னன்னா எல்லாருக்கும் ஓப்பனா தெரியுது, அதனால வந்து they are into this and a lot of people getting into live-in relationship or getting married illegally second marriage பண்ணிக்கிறது இதெல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்க எது லேக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அது வந்து என்னைக்குமே ஒரு பொண்ணு வந்துட்டு விட்டு கொடுக்காது. அதே மாதிரி ஒரு பையன் இந்த இது நடுவுல வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஓகே நீங்க இப்படி வேணாலும் இருங்க நான் உங்களுக்கு அர்பலா இருக்கேன்னு சொல்றவங்க கிட்டதான் அன்பு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன்லி ஹாப்பனிங் ஆக்சுவலி. ஆனா அந்த மாதிரி நடந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி நடந்தா பரவாயில்ல. ஆனா இங்க லாட் ஆஃப் லஸ்ட் இஸ் தேர். ஸோ லஸ்ட் இஸ் நாட் குட் ஃபார் தட். லஸ்ட் கேன் நாட் டேக் அப் டு தி நெக்ஸ்ட் லெவல். எக்ஸாக்ட்லி, லஸ்ட் இஸ் ஜஸ்ட் மொமெண்டரி, ரைட்?
ஓகே. ஸோ நீங்கள் இப்போ சோஷியல் மீடியா பற்றி சொன்னீங்க, எல்லாரும் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் பிஹைண்ட் சோஷியல் மீடியா, எவ்ரி ஒன் இஸ் பிஹைண்ட் லைக்ஸ், அப்புறம் எவ்வளோ வியூவர்ஸ் கிடைக்கிது, அப்படி கிடைக்கலனா வந்து திடீர்னு வந்து டிப்ரெஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட கிரேட் ஆக்டர் பாஸ்ட் அவே, ஹி டிட் சூயிசைட் இல்லையா ஹிந்தியில். ஸோ வென் யூ ஃபீல் சேட், வாட் டு யூ டூ? லைக் டு யூ ஹேவ் எனி டிப்ஸ் ஸோ தட் யூ வாண்ட் டு பாஸ் இட் டு அதர்ஸ்? Talk to the universe. That gives the best solution. நான் சொல்லும் போது எல்லாருக்கும் வந்து ரொம்ப பைத்தியகாரத்தனமா பேசுற மாதிரி இருக்கும். நம்ம உருவானதே இந்த பிரபஞ்சத்தினுடைய காரணத்தினாலதான் we only chose our parents. So அதனால வந்து இவங்களுக்கு நான் போய் பிறக்கிறேன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி வந்தது தான் இந்த வேர்ல்டுக்கு. So this world, this universe is so abundant with lot of good and bad energies. நம்ம வந்து மனுஷங்க கிட்ட போய் நம்ம வந்து பேசுறோம் அப்படின்ற போது அந்த டைம் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை பத்தி கேக்குறாங்க, நம்ம சொல்றத வந்து கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இப்ப நானே இப்ப டிப்ரெஸ் ஆயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பின்னாடி இருக்காரு பாருங்க, இவர்கிட்டதான் பேசுறேன். Oh, okay. Okay. He was there for good. So, I talked to him. So, இது சொல்லும்போது ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஆனா இட்ஸ் நாட் ஃபன்னி. நம்ம வந்து ஒரு இப்ப யாரையுமே யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நம்மளுடைய கவலையை சந்தோஷமா பாக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட நல்ல மாட்டிக்கிச்சா, வசமா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு மனசுக்குள்ள தோணும். ஆனா வெளில சொல்லும் போது என்ன இப்படி ஆயிடுச்சே, என்னங்க அது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சிவாஜியில கேட்பாருல, அந்த மாதிரிதான் நிறைய பேர் நம்மள பார்ப்பாங்க. சோ இன்ஸ்டெட் நம்மளுடைய லைஃப்ல, த்ரூ அவுட் த லைஃப்ல நம்ம கூட இருந்தவங்க, சின்ன வயசுல இருந்து கூட இருந்தவங்க கிட்ட நம்ம பேசி சொல்யூஷன் என்னன்றத நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் லெட் அவுட் ஆஃப் வாட் யூ ஹேவ். உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கு, நம்மளுக்கு இந்த மாதிரி எதுவும் ஆகல அப்படின்னா, இட் வில் டேக் டைம். நான் ஆரம்பத்துல இருந்து நிறைய பேருக்கு சொல்றதுதான், யூ கேன் நாட் பிகம் அ ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஜஸ்ட் லைக் தட். இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலி நடந்தது என்னுடைய லைஃப்ல. என்னன்னா, என்னோட கூட ஒர்க் பண்ண என்னுடைய ஆர்ஜே வந்துட்டு ஒரு பையன், அந்த ரெண்டு பசங்க ரெக்ரூட் ஆனாங்க. நான் அப்ப வந்து 3 இயர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரேடியோல, மோர் தேன் ஐ கம்ப்ளீட் அபவுட் 5 இயர்ஸ் இன் ரேடியோ. அப்படி இருக்கும்போது என்ன பர்சனலா என்ன அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் கூப்பிட்டு நான் ஹோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு பேமெண்ட் கொடுத்து எனக்கு வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயம் அங்க புதுசா வந்த அந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் பயங்கர டிப்ரெஷன்ல போயிட்டான். நான் வந்து ஒரு ஆர்ஜேவே இல்லை, நான் வந்து இப்போ வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியாது, உங்களெல்லாம் வந்து பைசா கொடுத்து நீங்க வந்து ஷோ ஹோஸ்ட் பண்ணுங்கன்னு கூப்பிடுறாங்க, நான்லாம் யாருமே இங்க சென்னையில யாருக்குமே தெரியல. அது வந்து நான் அப்புறம் நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா அவன் கேட்கற மாதிரி இருந்தது. நான் அப்புறம் அவங்க கிட்ட கூப்பிட்டு உட்காந்து பேசினேன், என்னடா அவனுக்கு பிரச்சனை, ஏன் இப்படி ஃபீல் பண்றாரு, இல்ல உங்களுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, உங்களெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் யாருக்குமே தெரியல. சொன்னேன், சி என்ன இந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னா, ஐ டுக் 5 இயர்ஸ் டைம் டு எஸ்டாப்ளிஷ் மை செல்ஃப் ஆல்ரெடி. நீ வந்து ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி நீ ஒரு ஆர்ஜே ஹண்ட்ல இருந்து நீ 6 மாசமா இங்க வேலை பாக்குற, அப்போ நீ எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் வில் ரிமெம்பர் யூ, பீப்புள் வில் கால் யூ ஃபார் வாட் யூ ஆர். இப்போ ஆர்ஜே பரத்ன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். நான் அதை சொல்லி வந்து 5 வருஷம் ஆகுது அவன்கிட்ட. இப்போ அவனுக்கு வந்து ஆர்ஜே பரத்னா தெரியும். அவன் வந்து சிஎஸ்கேக்கு ஹோஸ்ட் பண்றான், அவங்களுடைய சேனல் மூலமா ஹோஸ்ட் பண்றான், அவனோட ரேடியோ சேனல்ல வந்துட்டு அவன் ஆன் கிரவுண்ட்ல ஹோஸ்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப ஹாப்பியா இருக்குல்ல, நவ் யூ ஃபீல் சோ ஹாப்பி, யூ ஆர் பீன் டேக்கன் டு தி ஒன் அதர் ஃபெதர் ஆன் யுவர் ஹேட். சோ யூ ஃபீல் சோ இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன், யூ ஹாவ் டு வெயிட். அது வரைக்கும் வந்து நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், நானே ஃபீல் பண்ணேன் பாயிண்ட்ல இந்த லாக்டவுன்ல, என்னன்னா அது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஒரு 5 வீடியோ தான் போட்டிருக்கோம். பிரியங்கா தேஷ்பாண்டே எல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே ஒரு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. நான் முக்கி வந்து இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்றேன், ஒரு 500 சப்ஸ்கிரைபர் தட்டுறதுக்கே கஷ்டமா இருந்தா ஃபீல் பண்ணேன். அப்புறம்தான் நான் உட்காந்து மாடியில உட்காந்து நான் ரியலைஸ் பண்ணும் போதுதான், ஐ டைசெக்டட் இன் ஒன் திங் தட் ஐ வாஸ் நாட் இன் டு திஸ் மீடியா ஃபீல்ட் ஃபார் தி பாஸ்ட் 4 இயர்ஸ் பிகாஸ் ஆஃப் அ வெரி பர்ஸ்ட் டெசிஷன். ஸோ ஆப்வியஸ்லி பீப்புளுக்கு ஒன்று தெரிய வைக்கிறோம்னா இப்போ என்ன பண்ணணும், யூ ஷுட் இன்ட்ராக்ட் வித் லாட் ஆஃப் பீப்புள், யூ ஷுட் டூ அ லாட் ஆஃப் லைஃப், யூ ஹாவ் டு டாக் டு தெம். அவங்கள ஈர்க்கக்கூடிய அவங்கள ஹீல் பண்ற ப்ராசஸ் என்ன இருக்கு, நீ நல்லா பாடுவ ஸோ பாடுறியா அப்போ பாடு, ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கிறது வந்து மியூசிக்.
சோ அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க வந்து உன்னுடைய ஃபீல்ட்ல உன்னுடைய குரல்ல நீ பாடி இன்ட்ராக்ட் வித் ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் க்ரோ இட் வில் க்ரோ அண்ட் தென் பீப்புள் வில் ஸ்டார்ட் கெட்டிங் கனெக்டட் வித் யூ சோ யூ நோ லைக் அந்த விஷயத்த பண்ணாம எல்லாருமே வந்து டிஃபரெண்ட் பிரச்சனைக்குள்ளேயே தான் இருக்காங்களே தவிர பிரச்சனையில இருந்து வெளியில வந்து நீங்க உங்களை பாத்தீங்கன்னா மட்டுமே தான் யூ வில் கெட் தி சொல்யூஷன் அண்ட் டிப்ரெஷன்னால ஒருத்தர் வந்து இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வில் பவர் இல்லைன்னா நான் சொல்லுவேன் வில் பவர் வேணும் வில் பவர் இஸ் த பிக்கெஸ்ட் அசெட் அ ஹியூமன் ஹேஸ் ஈவன் இன்னைக்கு எல்லாரும் சொல்றதே வந்து கொரோனா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஐயோ அப்படின்னா அவுட் தான் ஆ வந்துருச்சா ஓகே பாத்துக்கலாம் ஓகே இதுல இருந்து நான் மீட்டு வருவேன் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி பீப்புள் வில் யூ நோ லைக் கெட் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ் பாசிட்டிவிட்டினா இப்ப எல்லா டாக்டர்ஸ்மே பேசுறாங்க பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா யோசிங்க யூ வில் கெட் அவுட் ஆஃப் திஸ் திங் அப்படின்னு சொல்றாங்க சோ யூனோ லைக் நம்ம நம்ம இப்ப போடக்கூடிய விதைகள் எல்லாமே இட் வில் க்ரோ கிவ் இட் டைம் சாப்பிட்ட உடனே சிரிச்சிடாது சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதான் சிரிக்கணும் சோ மீடியால இருக்கிற நிறைய பசங்க பண்ற விஷயமே அதுதான் அண்ட் இந்த லாக்டவுன் டைம் எல்லாருக்குமே டிப்ரெஷன் தான் ஈவன் ஃபார் மீ இட்ஸ் எ டிப்ரெஷன் ஒரு பார்ட்ல வந்து டிப்ரெஷன் தான் பிகாஸ் ஐ ஆம் நாட் எ பர்சன் ஹூ சிட் அட் ஹோம் I go around, I give voices, I do my dumping, I meet a lot of people, I do a lot of meetings. So, if you come to the house, you will come to the house. You will come to the house. Now, in this time, I opened my bridal studio. Open panni, correct open pannra time, la, lockdown pota. So, ippo na enna pannanum? I have to get in, I have to reach the people and I have to tell them that I've got a studio. I've got a sanitized studio. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரைடல் ஒர்க் ஷாப் கற்றுக்கோங்கன்னு சொல்லலாம் டூ யுவர் மேக்கப் ஃபோட்டோஷூட்ஸ் டூ யுவர் ப்ரைடல் இதெல்லாம் நான் எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்ற ப்ராசஸ் தான் உட்காந்துருக்கேன் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ டேக் திஸ் பீரியட் ஆஸ் அ வெரி கோல்டன் பீரியட் ஆஃப் மை லைஃப் பிகாஸ் நான் 4 வருஷம் விட்ட விஷயத்த நான் இந்த 3 மந்த்ஸில் நான் பிடிக்கணும் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு டூ தட் ஆல்சோ பிகாஸ் எல்லாருக்குமே கையில் ஒரு ஃபோன் இருக்கு ஃபோன்ல ஈஸியாக வந்துட்டு பீப்புள் கேன் கனெக்ட் ஸோ அப்படி இருக்கும் போது ஃபோன்ல வந்துட்டு எந்த விஷயத்த நான் ரீச் பண்ண முடியும் எந்த மீடியம் மூலமா நான் ரீச் பண்ண முடியும் சோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் யா சோ ஐ வாண்டட் டு கோ அண்ட் எஸ்டாப்லிஷ் மை செல்ஃப் சோ இன்ஸ்டாகிராம்ல இப்ப ஃபாலோவர்ஸ் எப்படி எடுத்து வரணும்ன்றது அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து யூடியூப்ல அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரலாம் இதெல்லாம் லேர்னிங் ப்ராசஸ் தான் சோ டிப்ரெஷன் மட்டுமே ஐயோ டிப்ரெஸ்ஸா இருக்கு டிப்ரெஸ்ஸா இருக்கு டிப்ரெஸ்ஸா இருக்கு அதுக்கு பதில் சொல்யூஷன் இட் இஸ் வித்இன் யூ ஓன் Right. You have to think about that. Yeah, that's a beautiful message that depression any class at summer regular அதுக்கான சொல்யூஷனும் நம்மளோட மைண்ட் தான் ஸோ அண்ட் வில் பவர் ஜாஸ்தி ஆக்குறது வந்து இட்ஸ் எ வெரி குட் அதை நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் தெர் இஸ் நோ அதர் கோ டு ஃபைட் வித் த டிப்ரெஷன் அண்ட் டாக் டு யூனிவர்ஸ் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்கள் கடவுள் கொடுத்த உயிரை வந்துட்டு நம்ம நம்மளா வந்து அது அதை எடுத்துக்கிறதுன்றது வந்து பெரிய பாவம் ஐ பிலீவ் இன் தட் பெரிய பாவம் அது இப்போ உங்க பொருளை நான் கேட்காம நான் கதை வந்துட்டு போனா நீங்க சும்மா இருப்பீங்களா அது மாதிரி தான் கடவுள் வந்து நம்மள ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இங்க வச்சிருக்காரு சோ தட் பர்பஸ் வி ஹேவ் டு டு தட் அண்ட் எஃபிஷியன்ட்லி வி ஹேவ் டு டு தட் ரைட் எக்ஸாக்ட்லி ஓகே சோ இப்படி இருக்கிற ஒரு மூட்ல வந்து ப்ராபபிலி கேன் யூ சிங் அ ஃபியூ லைன்ஸ் ஒன் செகண்ட் ஒரே நிமிஷம் ஒரே ஓகே ஐ கான்ட் ஹியர் யூ இருக்கிறதுனால வந்து டு பாஸ் ஆன் சம் பாசிட்டிவ் Can you sing a few lines? நீங்க நல்லா பாடுவீங்கன்னு தெரியும் உங்களோட யூடியூப்ல நான் பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் பாட முடியுமாறாகில்தான் பாழும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடியே
கலந்து பாடும் பாடலே பாடல் ஒரு கோடி எதுவும் புதிரில்லை ராகங்கள் கோடி கோடி அதுவும் புதிரில்லை நீயும் நானும் ஒன்றுதான் எங்கே பிரிவது இதயம் ஒரு கோயில் அதன் உதயம் ஒரு பாடல் இது வாழும் தேவி நீ இசையை மலராய் நாளும் சூட்டுவே இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல். வாவ் பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்குறதுக்கு. ஐ திங்க் ஒரு காஃபி கப் கிடைச்சா ஐ கேன் டாக் டு யூ அப்படி நைட். இப்போ நீங்க 9:40 ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஐ கேன் கீப் டாக்கிங் டு யூ த ஹோல் நைட்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசுனீங்க, ரொம்ப போல்டா, ரொம்ப ஒரு ஷையே இல்லாம ரொம்ப ஓபனா பேசுறீங்க. ப்ராபபிலி ஐ டோன்ட் நோ, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இல்ல தட் இஸ் வாட் எவரிபடி வான்ட்ஸ் நோ. நிறைய பேர் வந்து இந்த சொல்லுவாங்க ஒரு கான்செப்ட், என்ன சீன் போடுறாங்க, இந்த ஓவரா வந்து பேச மாட்டாங்க, சீன் போடுறாங்க அப்படினா ஏ என்ன அப்ப இருந்த டைம்ல அப்படினா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க அப்படினா வந்து ஓ வராங்களா நம்ம வந்துட்டோம் எல்லாரும் பேசிட்டாங்க அப்படினா வந்து அந்த அந்த ஒரு கெத் இருக்கும். இப்ப வந்து எவரிபடி ஆர் ரீச்சபிள். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டாச்சும் வந்து நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு கேட்கும்போது மச்சி அப்படின்னு தலை சரி வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்கேன், ரொம்ப ஓரா பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் நானு. அல்ல மாட்டேன், ஆமா ஆனா வந்து இப்போ இன்னொரு டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா வந்து இப்பதான் ஒரு லைவ் இன்டர்வியூ கொடுத்தேன், மேபி அடுத்த ஒரு வாரம் கொடுக்கலாம், அடுத்த வாரத்துல நமக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி. அதான் நீ கொடுக்கவே தேவையில்லை, நீ உன் வேலை மாதிரி பாத்துக்கோ, எப்படி இருந்தாலும் நீ சுத்தி இங்கதான் வரணும் அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். சோ இப்ப எல்லாருமே டக்குன்னு ரீச்சபிள் ஆயிடுறாங்களா, அதனால வந்து போய் சொல்ல முடியாது, கண்டிப்பா போய் சொல்லவே முடியாது. நம்மளோட பெட்டரான ஒரு பர்சன் நம்மளுக்கு பின்னாடி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ வேர்ல்ட் இஸ் வெரி வெரி ஸ்மால் நவ். Right. I think ellarum ipdi illa, people are still they have that attitude maari ella nare perukku irukum, but neenga vandu romba jovial ah romba apdiye cut and right ah pesringa, romba pidichirundhathu, and I really really like you after talking to you, and thank you so much for being with us today. And marandrama na ipo naanga director Ishita Media owner ipo na vara solra devaseda avli that will be awesome to watch, sir please. Okay, on the... thank you.